அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல், ஆன்மீகம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் அங்கக வேளாண்மைக்கான இடுபொருள்கள் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் வேளாண்மை பயிற்சியாளர் புலிவளம் பாண்டன்ராஜன். வணக்கம். வணக்கம் ஐயா. அங்கக வேளாண்மைக்கான இடுபொருள்கள் குறித்து சொல்லுங்கள். அங்கக வேளாண்மைனா என்ன? அங்கக வேளாண்மை என்றால் முழுவதுமாக மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை மட்டுமே பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு விவசாயம். மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை மட்டும் பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய நுண்ணுறுகளை பெருக்கப்படுத்தி அதன் மூலமாக விளைவிக்கக்கூடியதான் அங்கக வேளாண்மை. அதற்கு என்னென்ன இடுபொருட்கள்லாம்? இடுபொருள்கள்னு சொல்லி பார்க்கும் பொழுது பஞ்சகவியா மூலதனமான ஒரு பொருள் மீன் கரைசல், மண்புழு உரம், மண்புழு உரம் ஊட்டமேத்தி சொல்லக்கூடிய மண்புழு உரம் இருக்குது, தொழு உரம் இருக்குது, கற்பூர கரைசல், பூச்சி விரட்டி, இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அங்கக வேளாண்மை பொறுத்த வரைக்கும் நிறைய இடுபொருள்கள் ஒவ்வொரு விவசாயிகளுமே தயாரித்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் இருக்குங்கய்யா. இப்போ இந்த அங்கக வேளாண்மை வந்து இன்னொன்று, இந்த அனங்கக வேளாண்மை ரசாயன உரம் பெரும்பாலும் அதை தான் இன்றைக்கு பின்பற்றுறாங்க. சரிங்க. அதே மாதிரி அங்கக வேளாண்மைக்கு வந்து இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து உரமாக பண்ணுறாங்க. பஞ்சகவ்யம், மீன் கரைசல், மண்புழு உரம், ஊட்டமேற்றிய தொழு உரம், கற்பூர கரைசல், இதெல்லாமே இருக்குது. இது எப்படி அங்கக வேளாண்மைக்காக எப்படி அந்த நுண்ணுயிர் சத்து அதிகமாகி எப்படி அது நமக்கு விளைச்சல மகசூல் அதிகம் கொடுக்குது? ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம இயற்கை விவசாயம் தான் நம்ம செஞ்சுட்டு வந்தோம், ஆர்கானிக் ஃபார்மிங் தான் செஞ்சுட்டு வந்தோம். நாளடைவில் என்ன பண்ணிட்டோம், அந்த பசுமை புரட்சிக்கு பிறகு நம்ம மாறிட்டோம், அங்கக வேளாண்மை நம்ம மாறிட்டோம். அதுதான் காரணம். அங்கக வேளாண்மை நம்ம மேற்கொள்ளும் பொழுது ஒரு மாடு இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 30 ஏக்கர் வரைக்கும் நம்ம சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்குது. வேறு எதுவுமே நம்ம எடுத்துக்க வேண்டாம். உதாரணமாக ஒரு பஞ்சகாவியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடுபொருள் நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னம்னா அதற்கு மாட்டினுடைய மூலப்பொருள்னு 5 மூட்டை நமக்கு போதும். மாட்டினுடைய சாணம், மாட்டினுடைய கோமயம், மாட்டினுடைய பால், மாட்டினுடைய தயிர், மாட்டினுடைய நெய், இது மட்டும்தான் நமக்கு இடுபொருளாக நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த இடுபொருளை பயன்படுத்தி நம்ம பஞ்சகாவியத்தை எளிதாக தயாரித்து விட முடியும். ஒரு 40 நாள்லேருந்து 45 நாளுக்குள்ளே இந்த பஞ்சகாவியம் நமக்கு தயாராகிடும். அந்த பஞ்சகாவியாக தயாரிக்கிறதுன ஒரு வழிமுறை சின்னதாக நான் சொல்லிடுறேன். உதாரணமாக ஒரு 5 கிலோ நம்ம சாணம் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு நம்ம வந்து 1 கிலோ நெய் எடுத்துக்கிறோம். அந்த நெய் வந்து சாணத்தோடு பிசைஞ்சு காலை மாலை இருவேளை பிசைஞ்சு ஈ மொய்க்காத அளவுக்கு ஒரு தரமான ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்மில் போட்டு மூடி வச்சுட்டோம்னாக்க 5 நாளில் அந்த சாணம் நொதித்து 100 எண்ணிக்கை அதிகமாகிடும். அந்த 5 நாளுக்கு பிறகு நாம் பால், தயிர், கோமயம், 5 லிட்டர் எடுத்துக்கிறோம், பால் 2 லிட்டரும் தயிர் 2 லிட்டர் தான், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இதெல்லாம் அந்த 5வது நாளுக்கு பிறகு அந்த சாணத்தோடு ஒன்றா கலந்து காலை மாலை இருவேளை கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸில் 50 முறை சுழற்றும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் இந்த பஞ்சகாவியம் நமக்கு தயாராகிவிடும். இந்த பஞ்சகாவியத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அணங்ககுரம் கொடுக்கக்கூடிய தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இது அனைத்துமே இந்த பஞ்சகாவியத்தில் இருக்குது. தலைச்சத்துன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் வந்து கிட்டத்தட்ட தோராயமாக பார்க்கும்பொழுது 60-70% வரைக்கும் இந்த பஞ்சகவியத்தில் தலைச்சத்து இருக்குது. மணிச்சத்து 20% இருக்குது, சாம்பல் சத்து 20% இருக்குது. அனைத்துமே ஒரு பயிருக்கு தேவையான அனைத்து வளர்ச்சி ஊக்கிகளுமே இந்த பஞ்சகவியத்தில் இருக்கும்பொழுது நாம் அங்ககுரத்தை தேடி போகணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஆக அங்கக வேளாண்மைக்கான இடுபொருட்கள் பஞ்சகவியம், மீன் கரைசல், மண்புழு உரம், ஊட்டமேற்றிய தொழு உரம், கற்பூர கரைசல், அங்கக வேளாண்மை நுண்ணுயிர் பங்கு, இது எல்லாமே இன்னும் தொடரும். அங்கக வேளாண்மைக்கான இடுபொருள் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அங்கக வேளாண்மைக்கான இடுபொருள் குறித்து எடுத்துரைத்த வேளாண்மை பயிற்சியாளர் புலிவளம் நடராஜனுடன் விஜயகுமார்.